பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த நாள் தியானத்திற்கு உங்களை பெருமகிழ்ச்சியோடு இறைவனுடைய பெயரால் இயேசுவின் பெயரால் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். கைதட்டி ஜோர ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடுங்க. வாழ்த்துக்கள். அனைவரும் எழுந்து நிற்போம். சிறப்பாக இந்த நான்காவது நாள் தியானம், இறைவன் நம்மை சிறப்பான விதத்திலே அழைத்திருக்கிறார். நம் அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகள், இயேசுவால் அன்பு செய்யக்கூடிய பிள்ளைகளாக, தூய ஆவியால் வழி நடத்தப்படுபவர்களாக இருக்கிறோம். நம்ம இயேசுக்கு தெரியும் எல்லாமே. நம்ம யாரு, எப்படிப்பட்டவங்க, எவ்வளோ கஷ்டம் இருக்கு, தாய் நாட்டை விட்டு இன்னொரு நாட்டில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு, இந்த நேரங்களில் ஒரு சில நேரங்களில் வேலை இல்லாமல், உடல் சரியில்லாமல், பல்வேறு கஷ்டங்கள், பண பிரச்சனைகள், மன பிரச்சனைகள், வேலை செய்கிற இடங்களிலே பிரச்சனைகள், எல்லாருக்குமே பலவிதமான பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கு. இங்கே வந்தும் என் கூட அப்பா அம்மா இல்லையே, தனிமையில் இருக்கிறனே, நல்ல உணவு கிடைக்கலையே, இப்படிப்பட்ட ஏக்கங்கள் ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனாலும் இந்த சூழ்நிலையில் உங்களோடு இருப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அது யாருமே மறக்கக்கூடாது, மறுக்கக்கூடாது. அவர் இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதுதான் நேற்று கூட நான் சொன்னேன் உங்களுக்கு. நம்முடைய துன்பங்களில, வேதனைகளில, வழிகளில, கஷ்டத்தில், மன உளைச்சல்ல பக்கத்திலே இருப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ப்ரைஸ் தி லார்ட். அது நம்ம உணரணும். எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், என்னுடைய ஆண்டவர், அவர் என்னோடு இருக்கிறார். நான் எதுக்கு பயப்படணும், எதுக்கு சோர்வா அப்படியே முகத்தை தொங்க போட்டுட்டு போகணும், இல்லை. அப்ப அந்த இயேசு உலகில் இருக்கும் எல்லா சக்திகளையும் விட பெரிய சக்தி. பவுல் சொல்வார், வாழ்வது நான் அல்ல, என்னுள் கிறிஸ்துவே வாழுகிறார். பாருங்க, நம்ம எல்லாருமே நற்கருணை ஆண்டவரை ஒவ்வொரு நாளுமே திருப்பலி மூலமாக உட்கொண்டு தான் இருக்கிறோம். அப்ப அந்த நற்கருணை பிரசன்னம் நமக்கு எப்பொழுதுமே இருக்கிறது. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும், என்னுள் கிறிஸ்து வாழுகிறார். கண்களை மூடுவோம். இந்த நான்காவது தியானத்தை முழுமையாக ஒப்பு கொடுக்க, சிறப்பாக நற்கருணை ஆராதனையிலே குணப்படுத்தும் வழிபாடு நாம் எழுதி போட்டிருக்கிற இந்த மூன்று கருத்துக்கள் எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து செபிக்க போகிறோம். இந்த நாள் தியானத்திலே இயேசு உங்களை சந்திக்க உங்களை நாடி வருகிறார், உங்களை தேடி வருகிறார், உங்களுக்கு ஆசிரியை கொடுக்க போகிறார். அந்த நம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொண்டு இந்த நாள் தியானத்திலே முழுமையாக ஈடுபாட்டோடு நாம் பங்கு கொள்ள, கண்களை மூடி உங்களுடைய உடல், உள்ளம், ஆன்மா அனைத்தையுமே முழுமையாக ஒப்புக்கொடுங்கள். முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு வலிமையோடு நான் இந்த தியானத்தை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுங்கள். ஆவியானவர் நம்ம ஓடி இருந்து நம்மை வழி நடந்து போகிறார். தூய் ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணருங்கள். இந்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிக்க போகிறார். கொடைகளால், கனிகளால் நிரப்ப போகிறார். உடல் சோர்வுகளை நீக்கி போட போகிறார். இல்லாததை கொடுக்க போகிறார். இருப்பதை மிகுதியாக்க போகிறார். நன்றி ஆவியானவரே. இதோ இந்த நாள் தியானத்திற்கு எங்களை அழைத்து வந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆவியானவரே. இந்த நாள் எங்களை தொட்டு குணப்படுத்த போகிறீரே, அதற்காக நன்றி ஆவியானவரே. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சிறப்பான விதத்தில் இந்த தியானத்திலே நாம் முழுமையாக பங்கெடுத்து என்னுடைய குறைகளை உன் பாதம் இறக்கி வைத்து பெருமகிழ்ச்சியோடு தொடர்ந்து வாழ வேண்டும் என்று ஒரு ஏக்கத்தையும் வாஞ்சையும் என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய கிருபைக்காக இன்று நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கண்களை மூடி வாரும் தூயாவே என்ற பாடலை யாரும் அதிகமாக சத்தமாக பாட வேண்டாம். அதே மனதுக்குள்ளேயே அமைதியாக பாடுங்க, பொருள் உணர்ந்து பாடுங்க. ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார் என்று உணர்ந்து பாடுங்க. கண்களை மூடி பக்தியோடு பராக்கங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம்.
அபிஷேகம் கொடும் அக்கினியும் நீர பெருங்காற்றும் நீர பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும் அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும் வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கீர் வலது கைகளை உயர்த்தி உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும் மீண்டுமாக வாரும் தூய ஆவியே ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுபவர் அனைவரும் வாயை திறந்து ஆவியானவரை சொல்லுங்க பேசுங்க எங்களை நிரப்புங்க ஆவியானவரேன்னு சொல்லுங்க எங்களுடைய சோர்வுகளை நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லுங்க ஆவியானவரே நன்றி இயேசுவே உமக்கு நன்றி எங்கள் தகப்பனே உமக்கு நன்றி இந்த நாள் எங்களை அழைத்து வந்திரே அதற்காக நன்றி இந்த தியானத்தை முழுமையாக ஒப்பு கொடுக்க செய்து கொண்டிருக்கிறீர் அதற்காக நன்றி இதோ இந்த பிள்ளைகள் மத்தியிலே இந்த அரங்கத்திலே உங்களுடைய ஆவியின் அபிஷேகம் நிரம்பட்டும் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆவியில் நிரம்பி ஜெபிப்பவர்களாக மாறட்டும் ஆவியினுடைய அபிஷேகம் இவர்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும் ஆவியானவர் எங்கிருக்கிறாரோ
அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்கு அற்புதங்கள் உண்டு. ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்கு சுகம் உண்டு. ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்கு அற்புதங்கள், அதிசயங்கள், அநேக காரியங்கள் நடக்கக்கூடும். ஆவியானவரே, உன் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், உன் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாளை ஆசீர்வதியும், இந்த தியானத்தை ஆசீர்வதியும், இந்த பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், இந்த பங்கிலே பணியாற்றுகிற பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், இதோ இந்த பங்கு வளர்ச்சிக்காக உழைக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதியும். நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, வல்லமை ஆண்டவரே உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி. நன்றி ஆவியானவரே, நன்றி, 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 நன்றி. ஆலோசனை கர்த்தரே, எமையாளுகை செய்யும் இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த மூன்றாவது நான்காவது நாள் தியானத்திலே சிறப்பாக மரணத்தை வென்ற இயேசுவின் தியாகம். ப்ரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த தலைப்பை படித்த உடனே நமக்கே புரியும், மரணத்தை வென்றவர். இது வந்து பெரிய புதுசாக இன்னொரு சாமியார் சொல்ல போறாரெல்லாம் கிடையாது. இந்த தியாகம் என்று இருக்கிறது பாருங்களா, அந்த தியாகம் தான் இதுக்கு முக்கிய காரணம். அந்த தியாகம், குடும்பத்தில் நம்ம இன்னைக்கு எவ்வளோ பணிகள் செய்கிறோம், அதுதான் தியாகம். இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் சம்பளத்துக்காக வேலை செய்வோம். தமிழ்நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், நான் நிறைய டிவி சேனல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், அதனால் அங்கே போய் பார்த்தோம்னா வந்து ஒன் ஹவரில் வேலை செய்வோம், அதுக்கப்புறம் அப்படியே தூங்குவோம், மொபைல் எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா மாத சம்பளம் அவ்வளோதான். அது நம்ம கம்பெனியாக இருந்தால் தான் நைட்டும் பகலும் உட்காந்து வேலை செய்வோம். ப்ரைஸ் தி லார்ட். அப்போ அந்த இடத்துல என்னுடைய தியாகம் ஃபுல்லாக இருக்குதா? இல்லை, அவ்வளோதான். 8 மணி நேரம் வேலை, அதில் 2 மணி நேரம் வேலை செஞ்சோன்னா அது யான் தியாகம், உண்மையான தியாகமா? அது இல்லை. அந்த தியாகம் என்பது எதையும் எதிர்பார்க்காமல் என்னை முழுமையாக கொடுப்பது, என்னையே கொடுப்பது, அதுதான் தியாகம். அப்ப அந்த தியாகத்தை செய்தவர் தான் இயேசு கிறிஸ்து. கடவுளை அவர் அனுப்புறாரு, போப்ப அந்த மக்களை மீட்டு வாப்பா, எல்லா பாவத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அனுப்புனாரு. அவரும் வந்து மற்ற வேலை செஞ்சு சம்பளத்துக்கு வேலை செய்யற மாதிரி உட்காந்து ஓபிஎஸ் போயிருந்தா இன்னைக்கு நீங்களும் நாங்களும் கிறிஸ்தவனா இருந்திருக்க முடியுமா? இல்ல. பாருங்க, தன்னை முழுமையாக தியாகத்தில் ஒப்பு கொடுக்கிறார், அர்ப்பணிக்கிறார். அப்படிப்பட்ட தியாகம், நம்ம எந்த ஒரு காரியத்துல நம்ம முழுமையா தியாகம் பண்றோமோ, முழுமையா கொடுக்கிறோமோ, அங்க சக்சஸ் இருக்கும், வெற்றி உண்டு. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். இது உங்களுடைய குடும்பத்துல வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சிருப்பீங்க, இது வந்து புதுசா நான் சொல்லல. நீங்களே வந்து குடும்பத்துல ஏதாவது உண்மையாவே செய்யும் போது அந்த காரியம் வெற்றி அடையும். ஏனோ தான் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லும் போது அது சரியா ஆகாது. ப்ரைஸ் தி லார்ட். அப்ப ஓரளவுக்கு இந்த டாபிக் என்ன இருக்குன்னா, தியாகம் இருந்தாக்கான் நீங்க எல்லாத்தையுமே வென்று வரலாம். மரணம் மட்டும் இல்லைங்க, எல்லாத்தையுமே வெல்லாம். என் குடும்பத்துல இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, என்னால முடியல, கோயிலுக்கு போக முடியல, தூக்கமா வருது, சோர்வா இருக்குது, அது எல்லாம் கடந்து ஒரு பணியினை செய்யுங்க அப்படின்னா, அது முழுமையா செய்யுங்க, தியாகத்தோடு செய்யுங்க, வெற்றி அடைவீர்கள். அதான் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிற ஒரு பாடம். அம்மா, இன்னைக்கு சோர்ந்து போயிடுறோம், நம்ம முழுமையா கொடுக்கறது இல்லை, நம்ம முழுமையா நம்மளையே ஆண்டவருக்காக பணிக்காக கொடுக்காததுனால தான் நமக்கு இன்னைக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லை. இந்த தலைப்புல மூன்று கருத்தை பத்தி நம்ம தியானிக்க போறோம். முதல் கருத்து என்ன? இயேசுவின் வருகையின் நோக்கம். இரண்டாவது, எதற்காக இயேசுவின் துன்பங்களும் மரணமும். மூன்றாவது, இயேசுவின் மரணத்தில் நிறைவேற்றார். கருத்துக்களை பத்தி நம்ம தியானிக்க போறோம். இயேசுவினுடைய வருகை எதற்காக, அதனுடைய நோக்கம் என்ன? எதற்காக இயேசுவின் துன்பங்கள் மரணம், ஏன் அவரு துன்பப்பட்டார், மரணப்பட்டார்? நேத்து கூட அவரை கல்வாரியை பத்தி அவர் துன்பங்களை நம்ம தியானித்தோம். அப்ப இன்னைக்கு அதை பத்தி, அது எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி இன்னும் ஆழமா சிந்திப்போம். அடுத்ததாக இயேசுவின் மரணத்தின் நிறைவேற்றுகிறார், அதை பத்தி நம்ம இன்னைக்கு தியானிப்போம். முதலாவது, இயேசுவின் வருகையின் நோக்கம், அதை படிங்க. யோவான் 1:1, ஜான் 1:2. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது.
பாருங்க, தொடக்கத்துல வாக்கு தான் இருந்துச்சு. ஏன் கடவுள் இயேசு இந்த மண்ணுலகத்துக்கு வந்தா, அதனுடைய நோக்கம் வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம புரிஞ்சாதான் அது அதனுடைய உண்மை நமக்கு புரியும். ஏன் இயேசு இந்த மண்ணுலகத்துக்கு வரணும், என்ன காரணம்? சும்மாவா கடவுள் அனுப்புறாரு? இதுதாங்க ரீசன். தொடக்கத்துல வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அது கடவுளாகவே இருந்தது. அப்ப கடவுள் தான் வாக்கா இருந்தார். யாருமே கடவுளை பார்க்கல, அவருக்கு உருவம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். உருவம் இல்லாத கடவுளை யாருமே பார்க்கல. அப்ப வாக்கா தான் இருந்தாரு. அப்புறம் வார்த்தையின் மூலமாக உலகத்தை படைக்கிறார். முதல் நாள் ஒண்ணு படைக்கிறார், ரெண்டாவது நாள் ஒண்ணு படைக்கிறாரு, இப்படி கடைசியா மனுஷனை படைக்கிறார். அது வார்த்தை. இப்படி வார்த்தையான கடவுள் மனுஷனை படைச்ச உடனே என்ன நடக்குது? ஆதாம் ஏவாள தொடக்க நூல் 3 படிக்கிற 14-17 படிங்களா, என்ன சொல்லுது? மைக்ல மைக்ல படிங்க, நிறைய பேர் கேட்காது. எல்லாரும் மத்தவங்களாம் பைபிள் ஓபன் பண்ணுங்க, அதுக்கு தான் பைபிள் கொண்டு வர சொல்லிருக்கு. அவங்க படிக்கும் போது கை வச்சு அப்படியே பாத்துட்டே வாங்க, கரெக்டா படிக்கிறவங்களா இல்லையான்னு. கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய், உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்கும். நன்றி நன்றி. போதும், இதே தொடர்ந்து படிச்சீங்கன்னா நமக்கு என்ன தெரியும்னா, கடவுள் எல்லாத்தையும் படிச்சுட்டாரு. ஆதாம் ஏவாள்ட சொல்றாரு, இது எல்லாமே உங்களுக்கு தம்மா, எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷமா இருங்க, ஆனா ஒன்று, இந்த மரத்தின் கண்ணியை மட்டும் சாப்பிடாதீங்க அப்படின்னு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போடுறாரு. மனுஷ புத்தி, என்ன புத்தி? குரங்கு புத்தி. ஏன் அப்படின்னு சொன்னா, இது சாப்பிடாத, இது செய்யாதன்னா தான் அதை போய் நம்ம செய்வோம். புரியுதுங்களா? அது பாருங்க, தொடக்கத்திலேயே ஆதாமிய வாழ் பண்றாங்க. இது சாப்பிடாதுன்னு கடவுள் சொல்லியும் அவ்வளோ கொடுத்தும் அதெல்லாம் விட்டுட்டு அதுல என்னமோ இருக்குது, ஏன் அவர் சொன்னாரு சாப்பிடக்கூடாது போய் பாக்குறாங்க, பாவம் அவர்களுக்குள் நுழைகிறது. பிரைஸ் தி லார்ட். இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த கடவுள் உருவமற்றவரா அப்படியே வார்த்தையால் இருந்தவர், அவர் தான் நம்ம பக்கத்துல இல்லையே, அவர் எங்கேயோ இருக்கிறாரு, நம்ம போய் செய்வோம், நம்ம பாத்திர இருக்கிறாரு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்த உடனே இங்க என்ன நடக்குதுன்னா, கீழ்ப்படியாமை, கடவுள் சொன்னது கேட்காததுனால அங்க அவங்க போயிட்டு பாவம் செய்யறாங்க. அந்த பாவத்துக்கு தண்டனை தான் இந்த பகுதி, நம்ம இன்னைக்கு வாஸ்து பகுதியில. நான் சொல்லின்னு செய்யாம போனல, எனக்கு கீழ்ப்படையில உனக்கு பெரிய தண்டனை. பெண்களை பார்த்து என்ன தண்டனைனா, வாழ்நாள் முழுவதும் நீ குழந்தை பெற்று எடுக்கும் பொழுது மகப்பேறு வேதனை அடைவாய், அதுல இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இது அப்ப கொடுத்த சாபங்க இன்னைக்கு பெண்களுக்கு இருக்கு. ஆண்களை பார்த்து என்ன சொல்ற, நெத்தி வேர்வை நிலத்தில் விழ, வாழ்நாள் பூரா நீ உழைச்சிட்டே தான் இருக்கணும், நீ எல்லாம் குழந்தைகளை பிள்ளைங்களை எல்லாம் நீ தான் பார்க்கணும். அந்த உழைப்பு, அந்த ஒரு சாபம் கொடுக்குறாரு பாருங்க கடவுள். அப்ப கடவுளை ஏமாத்தனா அவருக்கு கீழ்ப்படியலனா இது நடக்குது. சரி, அடுத்தது நோவா காலத்துல தொடக்க நூலே பார்க்கலாம். நோவா காலத்துல அவர், நோவா யாரு? நோவா யாரு? நேர்மையாளர், கடவுளுடைய நீதிமான் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இவருடைய காலத்து, நோவா காலத்துல எல்லாமே கடவுளுக்கு கீழ்ப்படியாம தான் இருக்கிறாங்க. கடவுளுடைய கட்டளை கீழ் அவர் சொன்னதெல்லாம் கேட்கல, எல்லாமே தவறான வாழ்க்கை, பாவ வாழ்க்கையில இருக்கிறாங்க. உடனே கடவுள் பாக்குற, ஐயோ இந்த மனுஷனை நான் படிச்சு நான் படுற கஷ்டம் இருக்குதே, என்னத்தான் பண்றது, சரி ஃபுல்லா எல்லாத்தையுமே அழிச்சிட்டு முதல்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு, அந்த பரோட்டா சாப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி கதையா, கடவுள் என்ன பண்றாரு, நான் திரும்ப எல்லாத்தையும் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோவா கெஞ்சுறாரு. இல்ல ஆண்டவரே விடுங்க விடுங்க பாவம், இல்ல இல்ல நீ மட்டும் நேர்மையா இருக்கிற, நான் சொன்னதபடி நீ வாழ்ற, நீ கீழ்ப்படுகிற, அதனால உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு நோவாவை காப்பாத்துறாரு. மத்தவங்க எல்லாமே அழிச்சிடறாரு, திரும்ப ஒரு புதிய சமுதாயம் உருவாகுது. அப்படியே லோத்து காலத்திலையும் திரும்ப ஒரு அழிவு, பாவம் நிறைய செய்யறாங்க. லோத்தையும் அவர் மனைவியும் காப்பாத்துறாரு. மனைவியை வந்து என்னாத்தினாரு, திடீர்னு அவங்க வந்து அவங்களும் கடவுளுக்கு கீழ்ப்படியில, திரும்பி பார்க்காம போ அப்படின்னு சொன்னாங்க கடவுள். லோத்து மனைவி என்ன பண்றாங்க, திரும்பி பார்த்தாங்க, பார்த்த உடனே உப்பமா மாறிட்டாங்க. அதான் கடவுளுக்கு கேட்கலன்னா கீழ்ப்படியில்னாக்கா கடவுள் அப்படியே தண்டிச்சுவார். இப்படியே வரும், கடவுள் வந்து இஸ்ரேல் மக்களை மீட்டுட்டு வரார் விடுதலை பயணத்தில், நம்ம படிக்கலாம். அப்ப அப்படி கஷ்டப்பட்ட அந்த மக்களை மீட்டுட்டு வரும் பொழுது என்ன நடக்குது, கொஞ்சம் வந்தாங்க, ஐயோ அந்த அடிமைத்தனத்துல நாங்க மீண்டு வந்துட்டோம், ஆனாலும்
ஒரே சாப்பாடு இந்த மண்ணாவியாய திரும்ப திரும்ப கொடுக்கறாரு. எங்களுக்கு சளிச்சு போச்சு, அங்க அடிமையா இருந்தா கூட மூணு மேல விதவிதமா சாப்பிட்டு இருந்தோம், இங்க வந்து வெறும் மண்ணாவியே சாப்பிட்டு இருக்கணுமே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை அப்படியே பழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு வாழ்றாங்க. மோயிஸ் என்னவோ பண்ணி பாக்குறாரு, இல்ல திரும்ப பாவம் வாழ்க்கை சிலையை உருவாக்குறாங்க. என்னடா கடவுள் கடவுள்னு சொல்றீங்க, எங்கடா இருக்கிறாரு அந்த கடவுள், மோயிஸ்னு மட்டும்தான் பேசுறாரு, எங்கெல்லாம் பேச மாட்டாரா, இது என்னமோ ஒரு மாயஜாலம் மாதிரி தெரியுது, நாங்க அந்த கடவுளை பார்த்ததே கிடையாது, நம்மளே கடவுள் உருவாக்குவோம், எல்லா நகையும் கழட்டுங்க, எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரு பொற்கண் குட்டியை செஞ்சு அதை வச்சு வழிபடுறாங்க. பாருங்க கடவுளுக்கு கோபம் வருது, நீயா நான் உன்னை காப்பாத்தி கொண்டு வரேன், நீ என்னுடைய வார்த்தையை கேட்காம கீழ்படியாம நீ இப்படி பண்றியா சொல்லிட்டு அவங்க எல்லாமே அழிக்கிறாரு, எல்லாமே அப்படியே செத்து போறாங்க. அப்ப மோயிஸ் போய் கேக்குற, எல்லாமே இப்படி பண்ணிட்டீங்களா, நான் எதுக்காக இவங்களை காப்பாத்தினேன், ஏன் காப்பாத்தின, இப்படி எல்லாம் அழிக்கிறீங்க கடவுள் அப்படின்னு கேட்கும் பொழுது, சரி சரி ஒருவேளை திரும்ப அவங்க என்னுடைய வார்த்தையை கீழ்படுத்தி நடந்தாங்கன்னா கேட்டாங்கன்னா அவங்க நான் காப்பாத்துறேன், ஒண்ணு மட்டும் போய் சொல்லு, அவங்க எல்லாருமே இறந்தவங்க எல்லாருமே ஒரு வெண்கல பாம்பு வந்து உயர்த்தி வை, அது எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் மீண்டும் உயிர் பெறுவார்கள். பிரைஸ்லார் பிரைஸ்லார். இப்ப இந்த மாதிரி கடவுள் ஒவ்வொரு சூழ்நிலையில பாத்துட்டே வராரு, கீழ்படியெல்லாம் கோபம் வருது அழிக்கிறாரு, மீண்டும் ஒரு சான்ஸ் கொடுக்கறாரு, இதே போயிட்டே இருக்குது, ஆனாலும் கடவுள் யாருமே பார்க்கல. அதுக்கப்புறம் அரசர்கள் வராங்க, அரசர்கள் வந்த உடனே எனக்கு நிறைய அரசர்கள் நான் தான் கடவுள் அப்படின்னு தங்களை அப்படியே பெருமையா பேச ஆரம்பிக்கிறாங்க, நல்ல மக்கள்லாம் அதுதான் கடவுளே கடவுளேன்னு சொன்னாங்க. அப்ப சில அரசர்களை கடவுள் அழிக்கிறார். அப்ப இந்த அரசர்கள் வந்து கடவுள்கிட்ட கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் கடவுள் அரசர்களை அனுப்புறாரு, தேர்ந்தெடுக்கிறார் கடவுள். இப்ப அரசு அவங்க எல்லாமே மக்களை வழி நடத்தணும் அப்படின்னா அந்த அரசர்கள் இந்த பதவியை வச்சுக்கிட்டு நான் தான் கடவுள் மாதிரி, ஏன்னா கடவுளை யாரும் பார்த்தது இல்லையா. அப்ப அந்த நிறைய அரசர்கள் கடவுளை வழிபட ஆரம்பிக்கிறார்கள், கடவுளுக்கு பொறுக்கல, அரசர்களையும் அழிக்கிறார். அதுக்கு பதிலா என்ன பண்றாரு, நீதி தலைவர்களும் அனுப்புறாரு, அவங்களும் வந்து சொல்லி பாக்குறாங்க, அரசு இப்படிலாம் பண்ணாதீங்க, கடவுளுக்கு ரொம்ப கோபமா இருக்குது, சொல்லி சொல்லி பாக்குறாங்க, கடவுள் கீழ்படிங்க, அவர் சொல்றது கேளுங்கன்னா. அதுக்கப்புறம் இறைவாக்கினர்கள்லாம் வர்றாங்க, பிரேசுலா இறைவாக்கினர்கள் வர்றாங்க, எதுக்காக கடவுளுக்கு கீழ்படிங்க, அவர் சொல்றது கேளுங்க அப்படின்னு. என்னப்பா கடவுள் கடவுள் சொல்ற, யாருப்பா அவர், எங்கப்பா இருக்காரு, யாருக்கும் தெரியல. அதே போல கடைசியில திருமுழுக்கு யோவான் வராரு, விரியன் பாம்பு குட்டிகளே வரப்போகும் சினத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழி சொல்வது யார், மனமாறுங்கள் பாவத்திலிருந்து வெளியே வாருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒரு இறைவாக்கினர், எல்லாம் பாவத்துல இருக்கிறீங்க, கடவுள் கீழ்படியாம இருக்கிறீங்க, இப்போ எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருவார், அவர் என்னை விட பெரியவர், அவருடைய மிதியடியை அவிழ்க்க கூட நான் தகுதியற்ற. பாருங்க கடவுள் இது வரைக்கும் யாரும் பார்க்கல, எப்படிப்பட்டவன் தெரியல, ஆனா கடவுள் கீழ்படுகிற யார் படிவாங்க இல்ல. அதனால என்ன செய்யறாரு கடவுள், போ நான் வந்து அப்படியே மனுஷனாவே உங்களை மாதிரியே வரேன், உங்களை மாதிரியே வந்து உங்க கூட இருக்கிறேன், நீ என்னென்ன பண்ற நான் பார்த்து உன்னை அடிச்சு அடிச்சு திருத்துறேன் அப்படிங்கிறதுக்காக இயேசுவை அனுப்புறார். பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட். அப்ப இயேசு வந்ததும் இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் அதை நம்பல, ஏன்னா இயேசு இறைவன் எங்கிருந்து வருவாரு, மெசியா எங்கிருந்து வருவார்னா அரச பரம்பரையில இருந்து வரணும். அதனால இன்னைக்கு வரைக்கும் அந்த இயேசுவை நம்பாதவர்கள் யாரு, அந்த யூதர்கள். ஆனா இயேசு வந்தாரு, நம்மளை கொண்டு மனுஷனா இருந்ததுனால திடீர்னு இப்ப இன்னொரு இயேசு யாராவது இருந்தானா யாருக்கு தெரியும், தெரியுமா, பிரைஸ்லா இங்கே உட்காந்து நாம் பிரசங்க வைக்கிறத கேட்டு தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அவரு இயேசு கூட இருக்கலாம். பிரைஸ்லா பிரைஸ்லா. பாருங்க இப்படி வந்து ஒரு மனுஷனா இருந்து கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற வந்தவர், இதுதான் அவருடைய நோக்கம். பாருங்க அவர் உருவம் இல்லாமல் இருந்தாரு, அந்த உருவம் இல்லாத கடவுளை மக்களை பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப பாவம் பண்றாங்க, பக்கத்துல போயிட்டு இனி இந்த பாவம் செய்யாத, இவனை சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்காத, பாவியை வீட்டுல கூட்டிட்டு வந்து சாப்பாடு கொடு, சட்டத்தையே நீ பின்பற்றாத, அந்த சட்டத்தை வந்து கடவுளுக்காக செய்ய, நீ உன் ஆதாயத்துக்காக எல்லாம் செஞ்சு மக்களை ஒடுக்காத, இது எல்லாமே ஒன்னு ஒன்னா போய் செய்யறாரு, பேய்களை விரட்டி அடிக்கிறார், நோய்களை குணமாக்குகிறார், இவ்வளவு செய்யறாரு. ஏன் கடவுள் நேரா ஒருத்தர் அனுப்புறாரு, நீ போய் ரெப்ரசன்ட் பண்ணு, எனக்கு பதிலா நீ இரு. அப்ப உருவம் இல்லாத கடவுள் உருவம் தாங்கி மண் உலகத்தில் இயேசு வடிவிலே வருகிறார். பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். சோ இயேசுவின் தியாகம் எதற்காக அப்படின்னு சொன்னா, இது மட்டும் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற வந்தார் முதல்ல. இது வந்து விபிலத்தில் பாத்தீங்கன்னா யோவா நற்செய்தி 6:38 படிக்கிறேன், யாராவது ஒருத்தர் படிங்க. ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் இந்த விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். பாருங்க எங்க இருந்து இறங்கி வந்தாரு, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம், இஸ் கமிங் ஃப்ரம் த ஃபாதர், அந்த கடவுள்கிட்ட இருந்தா வராரு மனுஷன், அங்க பிறந்தார் மன்னை மரியாள் வயசுல பிறந்தாலும் விண்ணிலிருந்து வர்றாரு. எதுக்கு வர்றாரு,
இதுவரைக்கும் யாரும் என்ன பார்க்கல, என்ன நான் சொல்றதை கேட்கல. எல்லாரும் நான் சொல்வதை கேட்டு வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு மீட்பு, பரலோகம் உண்டு, விண்ணகம் உண்டு. இல்லைனா இல்லை என்பதை சொல்வதற்காக, தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் இயேசு வருகிறார். அடுத்ததாக பாவிகளை காப்பாற்ற வருகிறார். 1 தீமோத்தேயு 1:15 படிங்க. பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். இக்கூற்று உண்மையானது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நான். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இயேசு நம்ம எல்லாம் அவருடைய வாழ்க்கையில தெரியும், பாவிகளை தேடி போறார். விபச்சாரத்துல பிடிப்பட்ட பெண் அப்படியே கடக்குறாங்க, எல்லாரும் வந்து கல்லால் அடிக்க வர்றாங்க. அந்த நேரத்துல இயேசு வந்து என்ன சொல்றாரு, அவரும் வந்து அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணாக்கா, யார் நேரம் பார்த்துட்டாக்கா கல்லால் எரிஞ்சு கொள்ளணும், மோசே சட்டம். அதனால என்ன பண்ணணும், அவளையா இயேசு கொண்டு இருக்கணும். ஆனா அந்த இடத்துல பாருங்க, பாவிகளுக்காக நான் வந்தேன், அவர்களுக்கு வாழ்வை கொடுத்துதான் வந்தேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப கடவுள் வந்தது வந்து பழைய ஏற்பாட்டுல உடனே உடனே தண்டிச்ச அந்த கடவுள், மனுஷனா அங்க வந்து கூட இருந்து பார்க்கும் பொழுது அவருடைய அப்படியே பர்சனாலிட்டி மாறுது பாருங்க. மேல இருந்து ஒரு ஒண்ணுமே தெரியல, உடனே உடனே தண்டனை கொடுத்தாரு. ஆனா கீழே வந்து மனுஷனா மனுஷன் நம்மள கூட இருந்து பாக்குறப்போ அப்படியே அவருடைய கடவுளுடைய பர்சனாலிட்டி மாறுது பாருங்க. இப்ப கூட நம்ம ஒரு எதிரியை பத்தி பேசிக்கிட்டே இருப்போம், அவன் இப்படி செய்யறான் அப்படி செய்யறான், அவன்லாம் இவனா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நம்ம அவர்கிட்ட போய் யாருமே இல்ல, தனிமையா இருக்கிறோம், அவரும் நம்ம மட்டும்தான் இருக்கிறோம். அப்ப நல்லா கேர் பண்ணுவாரு. அப்ப கூட இருக்கும்போது, நான் இது வரைக்கும் அவரை பத்தி தப்பு தப்பா நினைச்சிருந்தேன், இப்பதான் தெரியுது ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு தேவையானதை நம்ம செய்வோம். இது நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். பிரைஸ் தி லார்ட். அதே போலதான் கடவுளும் பாருங்க, அப்படியே அவர் பர்சனாலிட்டியே மாறுது. என்டையர்லி புது ஏற்பாட்டுல ஒரு வித்தியாசமான ஒரு கதை போயிட்டு இருக்குது. பழைய ஏற்பாட்டுல எல்லாம் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். இங்க இயேசு பாவிகளை தேடி வருகிறார். அடுத்ததாக இருண்ட உலகத்திற்கு ஒளியை கொடுக்க வருகிறார். யோவான் 12:46 நாம் படிக்கலாம். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி. Thank you. நல்லது. அடுத்ததாக பிசாசையும் அவனுடைய செயல்களையும் அழிப்பதற்காக வந்தார். நிறைய இடத்துல சாத்தானை அவரை என்ன பண்றாரு, விரட்டி அடிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவருடைய வந்த நோக்கம் பாருங்க இதுதான். அடுத்ததாக நித்திய விண்ணக வாழ்வை கொடுக்க, நம்ம எல்லாரையுமே இயேசு எங்க கொண்டு போகணும்னு நினைச்சாரு, விண்ணகத்திற்கு. நீ இங்கே உட்காந்து கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு 20 வருஷம் 30 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்துட்டு அப்படியே அழிஞ்சு போகாத, அதையும் தாண்டி நீ விண்ணகத்துல பரலோகத்துல என் தந்தை கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இயேசு வருகிறார். அடுத்ததாக பாவிகளை மனம் திருப்ப அழைக்க, பாவிகளை பார்த்து மனம் திரும்புங்கப்பா, மனம் திரும்பி வாங்க. அதான் நிறைய ஓமைகள் சொல்லுவார் இல்லையா, ஊதாரி மைந்தன் போய் இப்படி இருக்கிறான், திரும்பி வந்த உடனே தந்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த அளவுக்கு கடவுள் எவ்வளவுதான் பாவம் செஞ்சு மனம் மாறினா, மனம் திருந்தினா உங்களுக்கு வாழ்வு உண்டு என்று சொல்வதற்காக இயேசு வந்தார். இரண்டாவதாக எதற்காக இயேசுவின் துன்பங்களும் மரணமும். ஏங்க இயேசு வந்தாரு, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு இல்லைங்களா, நல்ல பணி செஞ்சாரு, மக்கள் எல்லாம் திருந்தி வந்தாங்க, அவரு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வந்துட்டே தான் இருந்துச்சு. ஆனாலும் எதற்காக அந்த துன்பம், யாருக்காக? பிரைஸ் தி லார்ட். யாருக்காக அந்த துன்பம் அப்படின்னா, எனக்காக, உங்களுக்காக. பிரைஸ் தி லார்ட். அவரும் பாருங்க, கடவுள் என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு, யாரும் கேட்கல. இவரும் வந்து மக்களோட மக்களா இருந்து அவ்வளோ நல்லது செஞ்சியும் அவரை யாருமே ஏத்துக்கல. அவரை சுத்தி ஒரு குழு வந்துகிட்டே இருக்குது, அவர் எங்கெல்லாம் தப்பு பண்றாரு, என்னென்ன தப்பு பண்றாரு, எப்ப கையங்காலமா அவரை பிடிச்சி அவரை போய் சிறையில உட்கார வைக்கலாம், அவருக்கு உயிர் ஒரு கொலை தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அப்படியே சுத்திக்கிட்டே வர்றாங்க. அப்ப அவர் எதற்காக துன்பப்படணும்னு சொன்னா, இவ்வளோ செஞ்சியும் திருந்தாம எதுக்காக ஓடிட்டு இருக்காங்க, எனக்கு நல்லது நடக்கணும், எனக்கு புதுமை நடக்கணும், எனக்கு சாப்பாடு கிடைக்கணும், எதுக்காக தான் இப்ப ஏசு பிரானி போனாங்களே ஒழிய, அந்த பாவத்திலிருந்து அந்த மனிதனை மனிதனாக பார்க்காமல் அன்பு செய்யாமல் மீண்டும் அப்படியே வாழ்றதுனால இது சரிப்பட்டு வராது. இனி நான் இவர்களுக்காக துன்பம் ஏற்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அது என்ன எவ்வளவு துன்பமா இருந்தாலும் நான் ரெடியா இருக்கிறேன், கடவுள் என்ன என்ன சொல்றாரு அது நான் அவர்களுக்காக, அவங்க திருந்தணுங்கிறதுக்காக நான் செய்யறேன் அப்படின்னு தான் அந்த துன்பங்களை தாங்குகிறார். கடைசியில் அதுதான் வந்து தன்னுடைய உயிரையே கொடுக்கிறார், மரணம். பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக மறிக்கிறேன், சிலுவையில் மறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறித்தார் இயேசு கிறிஸ்து. பாருங்க, ஒரு கடவுள்
மனித குலத்தின் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருந்தால் இவ்வளவு நல்லது செஞ்சியும் கடைசியில் அவருடைய உயிரையே கொடுத்து, பாருங்க உங்களுக்காகத்தான் நான் இறக்குறேன், உங்களுக்காகத்தான் துன்பப்படுகிறேன், மீண்டும் மீண்டும் இதை நீங்கள் அதே பாவ வாழ்க்கையில் என்னை நம்பாமல் என்னை விட்டு விலகி சென்று கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு கடவுள் நல்லது செய்ய மாட்டார். Praise the Lord. Praise the Lord. அப்ப மீண்டும் பழைய ஏற்பாடு தொடரும். நம்ம எவ்வளவுதான் கோயிலுக்கு வந்தாலும் எவ்வளவுதான் நல்லது செஞ்சுட்டு திரும்ப அந்த பாவ வாழ்க்கையில அப்படியே செய்யறோம் போது என்ன நடக்குது? நம்ம வாழ்க்கையில நிறைய காரியம் நடக்கிறது இல்ல. கடவுள் நம்மளை வெறுக்கிறாரு. என்ன நீ உள்ளுக்குள்ள ஒண்ணு வெளிக்குள்ள ஒன்னா இருக்குது, ஏன் ஏன் மாத்திர நீயா இருக்க மாட்டியா? Praise the Lord. Praise the Lord. அப்ப கேள்வி கேட்பார், பாருங்க இயேசு இப்படி நம்முடைய வாழ்க்கைக்காக பாவத்திற்காக துன்பங்களை ஏற்று மரித்தார். அதுதான் உண்மையான தியாகம். நமக்காகவே இந்த மண்ணுக்குள்ள மீட்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மரிக்கிறார். இந்த மரணம் யாருக்காக பாத்தீங்கன்னா, இயேசுவின் மரணம் சாதாரண மரணம் அல்ல. பாருங்க நம்ம சாதாரணமா திடீர்னு போயிட்டு இறந்துருவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்ல. அவருடைய மரணம் கொடூரமான மரணம். அடுத்தது என்ன மரணம்? இயற்கையான மரணமும் அல்ல. அடுத்தது இயற்கைக்கு விரோதமான மனிதர்களால் கொடுக்கப்பட்ட மரணம். மனிதர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்களும் நானும் தான். பாவம் செஞ்சு 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 செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு இயேசுக்கு நம்ம கொடுத்த தண்டனை தான் அந்த மரண தண்டனம். Praise the Lord. Praise the Lord. இன்னைக்கு நம்ம பாவங்கள் மூலமாக இயேசு மரித்து கொண்டுதான் இருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நினைக்கிறோம் கடவுளுக்கு தெரியாது, நம்ம யாருக்கும் தெரியாம செய்யறோம். இல்ல, கடவுள் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். சோ கடவுளிடம் நம்மை கொண்டு வர இயேசு இறந்தார். எதுக்காக இறந்தார் அப்படின்னாக்கா, இதை மட்டும் படிங்க. 1 பேதுரு 3:18. நீதி உள்ளவர் நீதி அற்றவர்களுக்காகத்தான் மறுகிறார். அது எப்படி? அது நம்ம வந்து பார்ப்போம், யாராவது ஒருத்தர் தப்பு செஞ்சாக்கா அவனை ஓரங்கட்டி ஒதுக்கி அவனை அசிங்கப்படுத்தி அவனை அவமானப்படுத்தி என்னென்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்ம சுகமா இருப்போம். ஆனா ஏசு பாருங்க, அவன் நீதியா வாழல, தவறு செஞ்சாலும் சரி அவனுக்காக நான் மறிக்கிறேன், அவனுக்காக நான் மறிக்கிறேன் அப்படின்னு தான் இயேசு மறிக்கிறார். அடுத்ததாக கடவுளின் தன்மையை வெளிப்படுத்த இயேசு இறந்தார். நான் சாதா மனுஷன் இல்ல, ஒரு கடவுள், அதை புரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் அவமானத்தின் சின்னமான அந்த சிலுவையிலே அவர் போயிட்டு அங்க தன்னுடைய உயிரை கொடுக்கிறார். எல்லாம் நிறைவேறிற்று அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பார். Praise the Lord. Praise the Lord. பாருங்க இதுதான் இயேசுவினுடைய இறப்பு நமக்கு கொடுக்கிற ஒரு செய்தி. என்ன செய்தி கொடுக்கிறது? நான் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பாவங்கள் செய்யாமல் நான் வாழ்வதனுடைய நோக்கம், எதற்காக மனிதனாக இருக்கிறேன், எதற்கு கணவனாக இருக்கிறேன், எதற்கு மனைவியாக இருக்கிறேன், எதற்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை புரிந்து அந்த வாழ்க்கையிலே முழுமையாக ஒரு தியாகத்தை அர்ப்பணத்தை கொடுத்து செய்தோம் என்றால் இயேசுவை நம்ம இன்னைக்கு கூட அப்படியே உயிர்த்து உயிர்க்க செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், அவர் மறிக்கவே மாட்டார். Praise the Lord. Praise the Lord. அப்ப இன்னைக்கு நான் என்ன இயேசுக்கு கொடுக்கிற அப்படின்னு நம்ம யோசிக்கணும். Fulfillment of Jesus' death. பழைய ஏற்பாட்டில் அவருடைய மரணம் இறைவாக்கு கூறப்பட்டிருக்கிறது. இது இயேசு சிலுவையில் மரிப்பார் அப்படின்பது, அவர் துன்பப்படுவார் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டிலேயே அந்த லிங்க் வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு புதிய ஏற்பாட்டில் மட்டும் இயேசுக்கு இந்த தண்டனை கிடையாது. பாருங்க, அப்ப இறைவாக்கினா அது கடவுள் சொன்னதை அப்ப வெளிப்படுத்திருக்கிறாங்க. யாரெல்லாம் பண்ணாங்க அதுன்னு பார்க்கணும். ஏசாயா 50:6 படிக்கலாம். அடியோருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடியையும் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராக என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். Praise the Lord. Okay, thank you. பாருங்க, அவர் முகத்துல காரி உமிழ்றாங்க, அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. இதெல்லாம் எப்ப எங்க இருக்கு? எசாயாவே சொல்லிட்டார், இப்படி ஒருத்தர் வருவாரு அவருக்கு இதெல்லாம் நடக்கும். புதிய ஏற்பாடுல நடக்குது. Praise the Lord.
Praise the Lord. கடவுளே ஒரு பிளான் பண்ணி அப்பயே வச்சிட்டார். ஓகே ஓகே இப்ப மக்களுக்கு நான் இப்படிதான் செஞ்சு ஆகணும் அப்படிங்கறது முன்கூட்டி அறிவிக்கப்பட்ட திருப்பாடல் ஆசிரியர் கூட சொல்லுவார். மூன்றாவது படிங்க திருப்பாடல் 69:21 படிங்களா. பிரியமானவர்கள் இயேசு சிலுவையில் இருக்கும்போது காடியை தொட்டு தண்ணி வைக்கிறாங்க. அந்த நிகழ்வு பழைய ஏற்பாட்டில் அது ஒரு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப ஒருத்தர் இது மாதிரி இருப்பாரு, அவர் அவமானப்படுத்துவதற்காக சாகடிக்கிறதுக்காக காடி அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு தோற்பு, அவ வாய வைக்க முடியாது அவ்வளோ இதுவாக இருக்கும். அதை வைத்து இயேசுவை சாகடிக்கிறார்கள். இதெல்லாமே பார்க்கிற பொழுது கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசுவை அனுப்பு தன்னுடைய மகனை அனுப்புகிறார். கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றினார் இயேசு, அதற்காகத்தான் மனிதனாக வந்து மறைக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்,